டிஎன்பிசி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்வுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருப்பீங்க. இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிசிக்ஸ்ல அடுத்த டேசிட்டு. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, திசை வேகத்தின் மாறுபாட்டு வீதம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதைதான் நியூட்டன் ரெண்டாவது விதியில சொல்றாரு, நியூட்டனோட செகண்ட் லா. நியூட்டனோட செகண்ட் லால என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பேசிக்கா F=ma அப்படின்ற ஃபார்முலா எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உந்த மாறுபாட்டு வீதத்துக்கு நேர் தகவல விசை இருக்குன்னு சொல்றாரு. உந்த மாறுபாட்டு வீதத்துக்கு ஃபார்முலா P=m×v. இப்போ பொருளோட நிறை இடத்துக்கிடம் மாறும் அப்படின்னா மாறாது, ஆனால் பொருளின் திசை வேகம் மாறும். அப்போ திசைவேக மாறுபாடு எதா மாறுது அப்படின்னா முடுக்கமாக மாறுது, சரிங்களா? அப்போ திசைவேக மாறுபாட்டு வீதம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முடுக்கம். முடுக்கத்துக்கு ஃபார்முலா A=  திசைவேக மாறுபாடு டிவைடட் பை காலம், V-U/T. வீணா இறுதி திசைவேகம், யூனா தொடக்க திசைவேகம், டிவைடட் பை டி காலத்தால் வகுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடுக்கம் கிடைச்சிடும். ஸோ அடுத்து, த இனர்ஷி ஆஃப் ய பாடி டிபெண்ட்ஸ் அப்பான், நான் ஆல்ரெடி இதை சொன்னேன். இனர்ஷியான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் த பாடி. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா படி, நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்கிறோம். இனர்ஷியான்றது நிலைமம். நிலைமம்னா ஒரு பொருள் ஓய்வு நிலையிலோ அல்ல இயக்க நிலையிலோ தன்னோட நிலையை மாற்றிக்கிற முடியாமல் அல்லது மாற்றிக்கிறதுக்காக வரக்கூடிய விசையை எதிர்க்கும் விசைக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமம். இப்போ த இனர்ஷி ஆஃப் அ பாடி டிபெண்ட்ஸ் ஆன், ஒரு பொருளின் நிலைமம் எதை சார்ந்து அமையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையை சார்ந்து அமையும். அடுத்தது, த வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டைம் கேன் ரிவியல், ஜியின் மதிப்பு காலத்தின் அடிப்படையில் மாறுவது எதை வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை ஏற்படுத்தும். சரி, அடுத்தது, இப்போ பேசிக்காக இன்னும் நீங்கள் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜியோட வேல்யூ G=G×  மாஸ் ஆஃப் தி எர்த் டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர்டு, இதுதான் படிச்சிருப்போம், சரிங்களா? ஆறுன்னு படிச்சிருப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ், சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே டைமை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க, ஆனால் டைம் மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்மிக் ஆக்டிவிட்டியை உருவாக்கும். சரி, அடுத்தது, இஃப் எ பர்சன் மூவிங் ஃப்ரம் போல் டு ஈக்குவேட்டர் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் ஹிம், ஒரு மனிதன் துருவத்திலிருந்து நிலநடுக்கோட்டை நோக்கி வரும்போது அவன் மேல் செயல்படும் மைய விலக்கு விசை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன கேட்கல அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கத்தை கேட்கல, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை கேட்டிருக்காங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? மைய விலக்கு விசை இன்க்ரீஸ் ஆகும், துருவத்திலிருந்து நிலநடுக்கோட்டை நோக்கி வர வர சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? அடுத்தது, த ஒர்க் டன் பை த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபார் ஏ க்ளோஸ்டு பாத், ஒரு மூடிய இடத்துல நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த வேலை சுழி, அதே மாதிரி 90 degrees, சரிங்களா? இடப்பெயர்ச்சியும், ஒரு பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சியும் கொடுக்கப்பட்ட விசையும் 90 degrees அட்டைன் பண்ணாலும் அங்கே செய்யப்பட்ட வேலை 0. ஏன்னா ஒர்க்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா W=  ஒர்க்கு, சரிங்களா? விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ இந்த தீட்டா ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தீட்டா வேல்யூ மாற மாற என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்யப்பட்ட வேலை மாறிக்கிட்டே இருக்கும். சரி, அடுத்தது, ஒய் டூ வீலர் ஆர் நாட் நார்மலி ஃபிட்டட் வித் டீசல் இன்ஜின், ஏன் டீசல் இன்ஜின் ஃபிட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை பவர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வேகமாக வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும், சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சக்கர வாகனங்களில் டீசல் இன்ஜின் ஃபிட் பண்ண மாட்டாங்க. அடுத்து, வென் ஏ கிரிக்கெட்டர் ஹிட் த பால் பை ஹிட்ஸ் பேட், த ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை த பேட் அண்ட் த பால் இஸ் டேஷ் ஃபோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. கன நேரத்தில் தாக்கக்கூடிய விசைக்கு பேர் கனத்தாக்கு விசை. அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இம்பல்சிவ் ஃபோர்ஸ், சரிங்களா? இம்பல்சிவ் ஃபோர்ஸ் கனத்தாக்கு விசை. இப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், நியூட்டன் செகண்ட் தான் கனத்தாக்கு விசை. ஒரு பர்டிகுலர் பீரியடில் இப்போ நம்ம ஒரு ஆணி அடிக்கிறோம் அப்படின்னா சுற்றில வச்சு மெதுவாக தடவி கொடுத்துட்டு இருக்க மாட்டோம், ஓங்கி ஒரே அடி அடிச்சிடும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இம்பல்சிவ் ஃபோர்ஸ். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபோர்ஸை உருவாக்குறோம், சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பல்சிவ் ஃபோர்ஸ். அடுத்தது, இந்த வெஹிக்கிள்ஸ் ஆர் ஃபிட்டர் வித் ஷேக் அப் சர்ஃபஸஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன், மோட்டார் வாகனங்கள் அதிர்வு தாங்கிகள் பொருத்தப்பட்டுள்ளது, அது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பல்சிவ் ஃபோர்ஸ், அதுவும், சரிங்களா? இம்பல்சிவ் ஃபோர்ஸ். சரி, அடுத்தது, ஒய் டஸ் சோலார் எனர்ஜி கன்சிடர் அஸ் ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் ஆஃப் க்ரீன் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் சூரிய ஒளி சக்தியை ஏன் விரும்பப்படும் பசுமை சக்தியாக தேர்வு செய்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜி,
ரெனியூபிள் எனர்ஜினா திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புதுப்பிச்சுக்கலாம். இப்போ சூரிய ஆற்றல் தொடர்ச்சியாக நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அதனால புதுப்பிக்க இயலும் ஆற்றல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளி. சரிங்களா, புதுப்பிக்க இயலும் ஆற்றல்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சர்வேட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது. நான் கன்சர்வேட்டிவ் எனர்ஜி மரபு சாரா ஆற்றலை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பிக்க இயலா ஆற்றல். மரபு சார் ஆற்றல்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக புதுப்பிக்க முடியாது. இப்போ புதைப்படிவ எரிபொருள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரபு சார். சரிங்களா, கன்சர்வேட்டிவ் எனர்ஜி. இப்போ கன்சர்வேட்டிவ் எனர்ஜி எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெனியூபிளாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, திஸ் புக் வாஸ் ரிட்டன் பை ஐசக் நியூட்டன் டூரி 1685 அண்ட் 1686. என்ன புக்கை எழுதியிருக்காரு அப்படின்னா பிரின்சிப்பியா மேத்தமெட்டிசியா. சரிங்களா, பிரின்சிப்பியா மேத்தமெட்டிக்கா அப்படின்ற புக்கை தான் எழுதியிருக்காரு. அடுத்து, ரிப்பிட்டேட்டிவ் டூ அண்ட் ஃபோர் ஃப்ரா மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அட் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் அ டைம் அபவுட் இஸ் பாயிண்ட்ஸ். ஒரு புள்ளியை ஆதாரமாக மையமாக கொண்டு முன்னாடி பின்னாடி பொருட்கள் இயங்குவதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைவு இயக்கம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் தனி ஊசல், தனி ஊசலின் இயக்கம் அலைவு இயக்கம். சிம்பிள் பெண்டுலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மோஷன் சுட் பி ஆசிலேட்டரி மோஷன். அடுத்து, எ ராடு ஹேஸ் அ மாஸ் ஆஃப் 100 கிராம் அண்ட் லென்த் 1 மீட்டர். இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் பெர்பெண்டிகுலர் டு இட்ஸ் லென்த் அண்ட் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ். 100 கிராம் நிறையும் 1 மீட்டர் நீளமும் உடைய தண்டு ஒன்றின் நீளத்திற்கு செங்குத்தாக ஈர்ப்பின் மையம் வழியாக செல்லும் அச்சை பொறுத்த சுழற்சி எவ்வளோ அப்படின்னா 0.2886 மீட்டர். சரிங்களா, புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க பாக்ஸில், அதை அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது, இஃப் ஏ பேஷன் மூவிங் ஃப்ரம் போல் டு ஈக்குவேட்டர் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஹிம். இங்கே கேட்டிருக்கிறது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில், நிலநாடு கோட்டு பகுதியிலிருந்து துருவத்தை நோக்கி. சரியா, மனிதர் ஒருவர் புவியின் துருவத்திலிருந்து நடுவரை கோட்டு பகுதியை நோக்கி வருகிறார். சரிங்களா, அதே கொஸ்டின் தான். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இப்போ கீழேருந்து மேலே போனோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது, மேலேருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நிலநடுக்கோட்டு வரையில. சரியா, அப்போ துருவ பகுதியிலேருந்து நிலநடுக்கோட்டை நோக்கி வர வர என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும். அடுத்து, இஃப் எ மேன் ஹேஸ் அ மாஸ் ஆஃப் 50 kg ஆன் எர்த் வாட் இஸ் ஹிஸ் வெயிட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பூமியில் ஒரு மனிதன் நிறை 50 kg எனில் அவரின் எடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எடைக்கு ஃபார்முலா W=mass மாஸ் இன்ட்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன். சரிங்களா, அப்போ நிறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 × 9.8 490 N. சரியா, அடுத்து, வென் ஃபோர்ஸ் எஃப் ஆட்ஸ் ஆன் ஏ பாடி ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம் டி தென் த ப்ராடக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அண்ட் டைம் இஸ் நோனஸ். எஃப் என்ற விசை டி என்ற கால அளவில் ஒரு பொருளின் மீது செயல்பட்டால் ஏற்படும் மதிப்பு விசை மற்றும் கால அளவின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். இதனை டேஸ் என்பதுன்னு கேட்டிருக்காங்க. கணத்தாக்கு விசை, இப்போ தான் ஃபார்முலா படித்தோம். அப்படி தான் ஃபார்முலா என்னன்னு படித்தோம் அப்படின்னா எஃப் இன்ட்டு டீன்னு படித்தோம் இம்பல்ஸ்க்கு. சரிங்களா, அடுத்தது, கால்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் எ மூவிங் பாடி ஆஃப் மாஸ் 5 kg ஹூஸ் லீனியர் மூமெண்டம் இஸ் 2.5 kg/m²⁻¹. 5 kg நிறைவுள்ள பொருள் என்று நேர்கோட்டு உந்தம் 2.5 எனில் அதன் திசை வேகத்தை கணக்கிடுங்க. ஃபார்முலா மொமெண்டம் P=mass × velocity நிறை × திசைவேகம். சரிங்களா, அப்போ இங்கே உந்தம் கொடுத்துட்டாங்க. உந்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2.5 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறை கொடுத்துருக்காங்க 5 kg/5 = velocity. அப்படி தான் இந்த வி இங்கே இருக்குது, எம் கீழே வரையில டிவிசபிலிட்டியில் வந்துடும். அப்போ 2.5 / 5 அடிச்சிங்கன்னா 1/2 0.5 m·1. சரிங்களா, 0.5 மீட்டர் வினாடி பவர் -1. அடுத்தது, நியூட்டன் மீட்டர் என்பது எதனின் அலகுன்னு கேட்டிருக்காங்க. இரட்டை திருப்புத்திறனின் அலகு. மொமெண்ட் ஆஃப் கப்பில் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். அடுத்தது என்ன என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே அப்ளிகேஷன் ஆஃப் த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ். அன்றாட வாழ்வில் இயந்திரவியலில் நடக்கக்கூடியதை பற்றி கேட்டிருக்காங்க. சரி, இதை பாருங்கள், ஆன் ரியர் வீல் டிரைவ் கார்ஸ். சரிங்களா, பின்னாடி அதாவது நம்ம ஆசிலேட்டர் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பின் சக்கரம் சுத்தம். இது மூலிமா மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் வீல் டிரைவ் கார்ஸ் வித் த இன்ஜின் இன் ஃப்ரண்ட். இட் இஸ் எ காமன் ப்ராக்டிஸ் டு வெயிட் டவுன் த ட்ரக் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் சேஃப்டி வென் டிரைவிங் ஆன். முன்பக்க என்ஜின் கொண்ட பின் சக்கர இயக்கி கார்கள் பாதுகாப்பிற்காக தண்டு சுமை குறைப்பது எந்த பகுதியை ஓட்டுவதற்காகன்னு கேட்டீங்க அப்படின்னா ஐசி ரோட்ஸ், பனிக்கட்டிகள் நிறைந்த ரோடு சாலைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டை குறைச்சிருவாங்க.
இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கும், பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா வீல் சுத்த ஆரம்பிக்கும். இப்போ ரியர் வீல் டிரைவ் பின்னாடி இருக்கக்கூடிய வீல் சுத்தும், முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்கும். இது மேக்ஸிமம் ஐசி ரோப்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும், சரிங்களா, நல்லாயிருக்கும். அடுத்தது, தி விங்ஸ் ஆஃப் ஏரோப்ளைன் வாஸ் டிசைன்டு பேஸ்ட் ஆன் வான் ஊர்திகளின் இறக்கை டேஷ் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்னோலி தேற்றம், சரிங்களா. பெர்னோலிஸ் தியரம் மூலிமா தான், இப்போ பெர்னோலிஸ் தியரத்தோட ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஏரோப்ளைன். அடுத்தது, இட் இஸ் டிஃபிகல்ட் டு வாக் ஆன் ஐஸ் பார் பிகாஸ் ஐஸ் கட்டியின் மீது நடப்பது சிரமமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உராய்வு கம்மியாக இருக்கும், ஃபிக்ஷன் இஸ் லோ, சரிங்களா. நம்ம நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி நம்மளை எப்படி தாங்குது அப்படின்னா, நம்ம நடக்கையில் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கால் பூமியில் ஏற்படுத்தக்கூடிய உராய்வு, சரிங்களா. இப்போ நீங்கள் செப்பல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேடு பள்ளமா அங்கங்கே புள்ளி புள்ளியாக இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, எதுக்காக அப்படின்னா ஃப்ரிக்ஷனை உருவாக்குறதுக்கு, உராய்வை ஏற்படுத்துறதுக்கு. இப்போ இந்த உராய்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் கீழே விழுக மாட்டோம், உராய்வு குறைஞ்சிருச்சு அப்படின்னா கீழே விழுந்துருவோம், அப்போ இங்கே உராய்வு குறைவாக இருக்கும். அடுத்தது, டு எக்ஸாக்ட்லி சிமிலர் வயர்ஸ் ஆர் ஸ்ட்ரெச்சு பை த சேம் லோட், தேர் எலாஸ்டிசிட்டிஸ் ஆர் இன் த ரேஷியோ 5:3, த ரேஷியோ ஆஃப் எலாங்லேஷன், எலாங்லேஷன்னா நீள்வாக்கில் விரிவடைகிறது, இரு ஒத்த கம்பியின் சம அளவு உள்ள எடையால் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது, அவற்றின் மீச்சியல் குணகங்களின் மதிப்பு 5:3 எனில் கம்பியின் மீச்சி விகிதம், அதாவது மீச்சியல் குணகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கணும், சரிங்களா. இப்போ இது 5:3 கொடுத்துருக்காங்களா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீச்சியல் குணகம் அமையும், சரிங்களா. அப்போ 5:3 மீச்சியல் குணகம், அப்போ மீச்சி விகிதம் அப்படியே 3:5 எழுதிட வேண்டியதான், சரிங்களா. அதுக்கப்புறம், டூரிங் த ஸ்ட்ராங் விண்ட் ப்ளோயிங் ஆஃப் ரூப்ஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப், சூறை காற்று கூரையை தூக்கி எறிவதற்கு எரியப்படுதல் எவற்றின் பயன்பாடுன்னு கொடுத்துருக்காங்க, பெர்னோலி தேற்றம். இது டிஎன்பிஎஸ்சி ஆன்சர், பெர்னோலி தேற்றம். ஸ்டோக்ஸ் தியரின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா, ஸ்டோக்ஸ் விதி. அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூறை காற்று தான் புக்கில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்னோலி தியரம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரோக்ஸ், சரிங்களா, ஸ்ட்ரோக்ஸ் விதி. இவரோட அப்ளிகேஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிங் த ஸ்டாம் விண்ட் ப்ளோயிங் ஆஃப் ரூப்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஆஃப் சூறை காற்றில் கூரை தூக்கி எறியப்படுவது பெர்னோலி தேற்றத்துக்கும் வரும், ஸ்ட்ரோக்ஸுக்கும் வரும், சரி. அடுத்தது, இன் ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன் த வெஹிக்கிள்ஸ் ஆர் லிஃப்டட் அப் டு யூஸிங் த ஹைட்ராலிக் லிஃப்ட் விச் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் வாகனங்களில் பழுது பார்க்கும் பனிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் ஊர்திகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்கல் விதி, சரிங்களா. பாஸ்கல் விதி, பாஸ்கல் விதியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நீரியல் உயர்த்தி ஹைட்ராலிக்னு வந்தாலே பாஸ்கல் விதி ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. ஹைட்ராலிக் லிஃப்ட்டு, ஹைட்ராலிக் ப்ரெஷர், ஹைட்ராலிக் பிரேக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்கல் விதியின் அடிப்படையில் தான் செயல்படுது. பாஸ்கல் விதியை பொறுத்தளவு ஆழம் அதிகரிக்கிறப்ப அழுத்தம் அதிகரிக்கும், இது ஒன்று. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர்ம பரப்பின் மேற்பரப்பில் கொடுக்கப்படும் அழுத்தம் நீரின் மேற்பரப்பு முழுவதும் சமமாக பரவும், சரியா. ஒரு லிக்யூடில் நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லிக்யூடோட சர்ஃபேஸில் எல்லா சைடுமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும், சரியா. அதை தான் பாஸ்கல் சொல்லியிருக்காரு. அந்த பிரின்சிபல் அடிப்படையில் தான் ஹைட்ராலிக் லிஃப்ட்டு, ஹைட்ராலிக் பிரேக்கு எல்லாமே இயங்குது. அடுத்தது, மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடு ஃபார் ஏ ஹெவி குட்ஸ் கேரியர் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த டேஷ் தேர்பை இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த ரோடு, டேஷை குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்களில் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரெஷருன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. அப்போ பரப்பு அதிகரிச்சிச்சு அப்படின்னா அழுத்தம் குறையும், சரிங்களா. ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, விசை அதிகரிச்சிச்சுன்னா அழுத்தம் அதிகரிக்கும், பரப்பு அதிகரிச்சிச்சு அப்படின்னா அழுத்தம் குறையும். இந்த தத்துவத்தை பயன்படுத்தி தான் இப்போ இந்த ஆணி படுக்கையெல்லாம் படுப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரப்பு அதிகரிச்சிட்டாங்க, நிறைய ஆணியாக இருக்கும், அது மேலே படுத்தோம் அப்படின்னா ஒன்றும் பண்ணாது. இதே ஒரு ஆணி வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிரும். அதே மாதிரி நம்ம ஷோல்டர் பேக் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர் பேக்கோட பட்டை அதிகமாக இருந்துச்சுன்னா, ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்காது. இதே சின்னதாக ஒரு கயிறு மாதிரி போட்டோம் அப்படின்னா அது கொடுக்குற ப்ரெஷர் அதிகமாக பதியும், சரிங்களா. அப்போ இங்கே ஏரியா இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். அப்போ இங்கே நிறைய வீல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தரையை தொடும் பரப்பு என்னவாகும் அப்படின்னா அதிகரிக்கும், அப்போ அழுத்தம் குறையும், சரிங்களா. அப்போ பின்னாடி ட்ரக்கில் ரொம்ப அதிக ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும், இல்லாட்டி நிறைய ப்ரெஷர் வந்து நடுவில் உடையிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது.
அடுத்தது, ஹவு டு த பிஸ்கட்ஸ் ரிமைன் கிறிஸ்ப் வென் கெப்ட் இன் ஃப்ரிட்ஜ், குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் போது ஏன் பிஸ்கட் மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்கட்டில் எது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி, சரிங்களா, ஈரப்பதம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று பிஸ்கட்டு மத மதத்து போகணும், சரிங்களா. இப்போ இதில் ஈரப்பதம் இல்லாததுனால அதே ஃப்ரெஷ்னஸோடு அப்படியே இருக்கும், சரிங்களா, முறுமுறுப்பாக அப்படியே இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், சரிங்களா. அப்போ ஆன்சர் லோ ஹியூமிடிட்டி. சரி, அடுத்தது எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். ஃபிசிக்ஸில் வந்து கம்மியான க்வெஸ்சன்றதுனால ஒவ்வொரு யூனிட்லேயுமே கம்மியாக தான் இருக்குது. சரி, அடுத்தது, ஏ ஹீட்டர் யூசஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் 40 மினிட்ஸ், ஹவு மெனி யூனிட்ஸ் டஸ் இட் கன்சியூம் இன் 2 ஹவர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 40 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 யூனிட்டை வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, 9 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸில் செலவாகும், புரியுதுங்களா. 2 ஹவர்ஸ்ன்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ், சரிங்களா. இப்போ 40 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 யூனிட்ஸ் அப்படின்னா 120 யூனிட்ஸ் எவ்வளோ அப்படின்னா, அடிச்சிங்க அப்படின்னா 3 × 3 × 3 9 யூனிட்ஸ். அடுத்து, த கெப்பாசிட்டி ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் 3 μF அண்ட் 6 μF ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், தர் ஈக்குவலன் கெப்பாசிட்டி வில் பி. 2 கோன்மிகள் கோன்மை, கோன்மிகள் கோன்மை அப்படின்னா கெப்பாசிட்டர், சரிங்களா. 3 ஃபேரங்கீட் மற்றும் 6 μF அவையில் தொடர் இணைப்பில் சமண கோன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கெப்பாசிட்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா 1/C1 + 1/C2, சரிங்களா. அப்போ 1/3 + 1/6 = LCM எடுத்தீங்க அப்படின்னா 6, இங்கே 2 + 1, சரியா. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 3/6 அடித்தோம் அப்படின்னா 1/2. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1/CS. இப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா CS = 2, சரிங்களா, 2 μF. புரியுதா, கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா ஃபேரட்டு, மைக்ரோ ஃபேரட், பிக்கோ ஃபேரட்ன்ட்டு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுவாங்க. சரி, அடுத்தது, இந்த கன்வர்ஸ் ஆஃப் மேக்னட்டோ ஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட், காந்தவியல் விளைவின் மாற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லாரி விளைவு, சரிங்களா, வில்லாரி எஃபெக்ட். புரியுதா, அப்போ ஒரு இடத்துல மேக்னட்டிசம் சரியாக நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லாரி விளைவு, சரியா. சரி, பேலன்ஸ் க்வெஸ்சன், பேலன்ஸாக அடுத்த டேஸ்ல நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.